வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தலை நடித்த வலிமை படம் கடந்து வந்த பாதையை தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலை அஜித் நடிகை ஸ்ரீதேவி ஹஸ்பண்ட் போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸில் ரெண்டு மூவி பண்ணுறதுக்கு சைன் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் மூவி தான் நேர்கொண்ட பார்வை. அந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்த படமும் ஹச் வினோத் அவர்கள் கூடவே பண்ணுறதா சொன்னாங்க. அதே மாதிரியே நேர்கொண்ட பார்வை முடிஞ்சதுக்கப்புறம் அஜித் சாரோட அடுத்த படமான தலை 60 அந்த படத்துக்கு பூஜையை ஆரம்பித்தாங்க. அக்டோபர் 18, 2019 நடந்த அந்த பூஜையிலேயே படத்தோட டைட்டிலையும் வலிமை அப்படின்னு டைரக்டர் ஹச் வினோத் அவர்களும் கேமரா வந்து நீரவ் ஷா அவர்களும் படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ப்ரொடியூசர் போனி கபூர் அவர்கள் ட்வீட் பண்ணாங்க. ட்வீட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டில்ஸையும் சேர்த்தே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் 13, 2019 படத்தோட ஷூட்டிங் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. படத்தோட டைட்டில் அஜித்தோட சென்டிமெண்ட் லெட்டரான வீலையே ஸ்டார்ட் ஆனதாலையும் படத்தில் தலா அவர்கள் போலீஸாக நடிக்கிறதாலையும் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா படத்தோட எந்த அப்டேட்டும் கொரோனா இஷ்யூவால் வராததாலையும் மற்ற ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் அப்டேட்ஸ் அப்புறம் மூவியும் ரிலீஸ் ஆனதாலையும் தலை ஃபேன்ஸ் ரொம்பவே அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணி எல்லாக்கிட்டேயும் வலிமை படத்தோட அப்டேட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் தலையோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் டிசம்பர் 10, 2020 ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் மூவியில் ஏற்பட்ட காயங்களை கூட பொருட்படுத்தாமல் தலா அவர்கள் கடுமையாக உழைக்கிறதாகவும், ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் பொறுமையாக இருங்க, கரெக்டான டைமில் வலிமையோட அப்டேட் வரும் அப்படின்னும் அதில் சொல்லியிருந்தார். ஆனால் இதே நேரத்தில் போனி கபூர் அவர்கள் தெலுங்கில் பவன் கல்யாணம் வச்சு NKPயை ரீமேக் பண்ணி அதோட ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருந்தார். அதனால் ஃபேன்ஸ் நம்ம முதல்வர் எடப்பாடி அவர்கள்கிட்டையும் சென்னை வந்த பிரதமர் மோடி அவர்கள்கிட்டையும் கூட அப்டேட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்ஸான அஸ்வின் மொயினலி கிட்டலாம் அப்டேட் கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் வலிமை அப்டேட் கேட்குறதே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு. இதனால் ரொம்ப வருத்தமடைந்த அஜித் சார் பிப்ரவரி 2021 ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் கரெக்டான டைமில் வலிமை அப்டேட் வரும் அப்படின்னும், ஃபேன்ஸ் அரசியல் விளையாட்டு போன்ற இடத்துல இதை பற்றி கேட்குறது என்னை வருத்தமடைய செய்து அப்படின்னும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஃபைனலி இந்த இயர் மார்ச் 15 போனி கபூர் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணார். அதில் தலையோட 50வது பிறந்தநாளை மே 1 வலிமை படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும், அதில் இருந்து நம்ம படத்தோட மூவியோட ப்ரொமோஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் அதில் குறிப்பிட்டிருந்தார். தலை ஃபேன்ஸ் எல்லோரும் படத்தோட ஃபஸ்ட் லுக் தலை பர்த்டே அன்னைக்கே வருது அப்படின்னு ரொம்ப ஹாப்பி அடைஞ்சாங்க. இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்ததால் ஃபஸ்ட் லுக் டைமுக்கு வராது அப்படின்னு ஒரு ட்வீட்டை ஏப்ரல் 23 நம்ம போனி கபூர் அவர்கள் ட்வீட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லுக் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ரொம்ப வருத்தமடைய செஞ்சார் அப்படின்னே சொல்லணும். இறுதியாக எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஜூலை 11 ஈவினிங் 6 வலிமை படத்தோட மோஷன் போஸ்டரை போனி கபூர் அவர்கள் ரிலீஸ் பண்ணார். அதிலேயே படம் 2021 ரிலீஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் படத்தோட போஸ்டர்ஸையும் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணி தலை ஃபேன்ஸோட கவலையை எல்லாத்தையும் போக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட மோஷன் போஸ்டரில் ஸ்டில்ஸும் வேல் லெவல் ட்ரெண்டாச்சு. அடுத்ததாக மோஷன் போஸ்டர் 10 மில்லியனுக்கு மேலே போனதுக்கு சில போஸ்டர்ஸும் போனி கபூர் அவர்கள் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறமா நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளும் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நாங்கள் வேறு மாதிரி அந்த சாங் தான். அது வந்து ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் செம்ம ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போதே செப்டம்பர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. உடனே தலை ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பியானாங்க. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால இந்த வருஷத்தோட தீபாவளிக்கே படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் போனி கபூர் சார் படம் 2022 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ட்வீட் போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அடுத்து செப்டம்பர் 23 கிளிம்சஸ் ஆஃப் வலிமை அப்படின்னு படத்தோட டீசர் மாதிரியே ஒரு வீடியோவை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ ஈவினிங் 6:30 போல் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் தலையை செம ஸ்டைலாகவும் பைக் சேசிங் சீன்லையும் காட்டுறாங்க. இந்த கிளிம்ஸ்லையே தலை போலீஸாக நடிக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ தலை ஃபேன்ஸ் எல்லாரும் வலிமை பொங்கலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி வலிமை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதால அடுத்தடுத்து அப்டேட் வரும். நீங்கள் வலிமையோட அடுத்து எந்த அப்டேட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தலையோட வலிமை மூவி பற்றின இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.